எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலில் திருமண தடை தோஷம் விலக துர்கா தேவி தாயாரின் மந்திரமும் வழிபடும் விரத முறைகளும் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலில் வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பல் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ராகுகால வேளையில் துர்கை அம்மனை வேண்டி வணங்கினா கிடைக்காத வரங்களே இல்லைன்னு தாங்க சொல்லணும். துர்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றுவது மிகவும் விசேஷமான ஒரு பரிகாரம். சிவரளி மலர் சாற்றி சிகப்பு பட்டாடை அணிவித்து ராகுகால நேரத்தில் விரதம் இருந்து துர்கை அம்மனை மனசார துதிச்சோம் அப்படின்னா இன்னல்கள் எதுவுமே அண்டாது. எவ்வளவு தடை இருந்தாலும் எல்லாமே விலகி சுப காரியங்கள் மட்டுமே நடைபெறும் அப்படிங்கிறது நம்பி. துர்கை அம்மனுடைய பேர்ல அஞ்சு அக்ஷரங்கள் ஒளிஞ்சிருக்குங்க. இத் என்பது பகைவர்களை ஒழிப்பவள் அப்படின்னும், ஊ அப்படிங்கிறது தடைகளை தகர்த்து எரிபவள் அப்படின்னும், இர் என்பது பிணிகளை தீர்ப்பவள் என்பதும், இக் என்பது பாவங்களை நீக்குபவள் என்பதும், ஆ என்னும் எழுத்து பயம் எதிரிகள் எல்லாத்தையும் அழித்து காத்தருள்பவள் அப்படின்னும் பொருள்படுமாம். துர்கைக்கு ஒன்பது வடிவங்கள் இருக்குங்க. வனதுர்கை, சூலினி துர்கை, ஜாத வேதோ துர்கை, சாந்தி துர்கை, சபரி துர்கை, ஜுவாலா துர்கை, லவண துர்கை, தீப துர்கை, ஆசுரி துர்கை, வனதுர்கை. துர்கா தேவிய மனசார வழிபட்டோம் அப்படின்னா வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நமக்கான நியாயம் கிடைக்கிறதுக்கு சாதகமான பலன்கள் அமையறதுக்கு தேவி துணை புரிவா. இந்த தாயை போற்றும் விதமாக சப்த சதி அப்படிங்கிற நூலு 700 ஸ்லோகங்களை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து வாசிக்கிறவங்களுக்கு மனம் ஒருமுகப்பட்டு ஞானம் பிறக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. துர்கை அம்மனை வழிபடும் நாமம் சண்டிகை தேவியினுடைய சகசர நாமம் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு முறை இதனை உச்சரிச்சு கொண்டே நம்ம அர்ச்சிக்கும் பொழுது இனம் புரியாத சக்தி நமக்குள்ள பிறக்கும் அப்படின்னும் சொல்றாங்க. எப்படி பைரவருக்கு அஷ்டமி வழிபாடு செஞ்சு நம்ம வணங்குறோமோ அதே மாதிரி துர்கை அம்மனுக்கும் அஷ்டமி திதியில சிவப்பு நிற வஸ்திரம் சாற்றி செந்தாமரை ரோஜா செம்பருத்தி செவ்வரளி போன்ற புஷ்பங்களால அர்ச்சனை செய்தோம் அப்படின்னா அதனுடைய பலன் அளப்பரியது அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. துர்கையை நினைத்து நாம் ஓம் துர்கா போற்றி அப்படின்னு மனதார கூப்பிட்டாலே போதுங்க. கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவள் தானே தாய். ஓடோடி வர்றது மட்டும் இல்லைங்க, நம்ம கவலைகளுக்கு மருந்தாக இருக்கக்கூடியவரும் துர்கா தேவி தாயார் தான். இந்த துர்கா தேவி தாயாருக்கு மகா கௌரி, காத்யாயனி, சைலபுத்ரி, சந்திரகண்டா, கூஷ்மாண்டா, காலராத்திரி, சித்தி, தாத்ரி, சாமுண்டி, பிரம்மசாரிணி அப்படின்னு நிறைய பேர் இருக்குங்க. இந்த நவதுர்கையானவள் மனிதனுக்கிட்ட இருக்க நவதோஷங்களையும் நீக்கக்கூடியவள்ங்க. துர்கை அம்மன் சன்னிதியில இல்லைனா துர்கை அம்மன் முன்னாலேயே கூட புல்லாங்குழல் வாசிக்க கூடாது அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்கணும் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கு. நீலோத்பவம் அப்படின்னு ஒரு மலர் இருக்கும்னும், இந்த மலரை கொண்டு தொடர்ந்து துர்கை அம்மனை ராகுகால நேரத்துல நாம அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தா சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துர்கை அம்மனுடைய தீவிரமான பக்தர்களுக்கு இல்லறம் அமையாமல் துறவரம் உண்டாகும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நாம துர்கா தேவியை வழிபடுறதுனால தாமர இலையில் ஒட்டாத தண்ணீர் போல நமக்கு ஏற்படுற கவலைகளும் கஷ்டங்களும் நமக்கு ஒட்டாமலே விலகிரும் அப்படிங்கிறது சாஸ்திரம். துர்கை அம்மனை தொடர்ந்து அதாவது 48 வாரங்களுக்கு மேல நாம பூஜை செய்துகிட்டு வந்தோம்னா அவங்களுக்கு முக்தி நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறது நியதி. மனதார பூஜை செய்யற எல்லாருக்குமே பாவங்கள் நீங்கி ஸ்வர்க்கம் தாங்க கிடைக்கும். துர்கா தேவியினுடைய மந்திரங்களை தொடர்ந்து நாம சொல்றதுனால நமக்கு எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் அதை நீங்கி புதிய தெம்பும் தெளிவும் கிடைக்குங்க. துர்கை அம்மன் பரசுராமருக்கு என்றும் சிரஞ்சீவியா இரு அப்படின்னு வரம் கொடுத்தவங்க இல்லையா, நாமளும் தேவிய மனதார வழிபடுவோம்.
இப்போ துர்காதேவி தாயாரை எப்படி வழிபட்டா திருமண தடை தோஷம் விலகும் அப்படிங்கறத பார்க்கலாம். தேவிக்கு செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு அப்படின்னு ராகு காலங்கள் உகந்த நேரமா பூஜை செய்யப்பட்டாலும் திருமண தடை தோஷம் விலகிறதுக்கு செவ்வாய்க்கிழமை தாங்க உரியது. செவ்வாய்க்கிழமை அதிகாலையிலேயே எந்திரிச்சு நம்ம வீட்டுக்குள்ள வழக்கப்படி பூஜையெல்லாம் முடிக்கணுங்க. காலையில 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் கட்டாயமா விரதம் இருக்கணும். விரதம் இருந்து அன்றைய ராகு கால பொழுதான 3 to 4 துர்கை அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்க எலுமிச்சப்பழம் விளக்கு போடுங்க. விளக்கு பஞ்சு திரி போட்டு நல்லெண்ணெய் ஊத்தி விளக்கேத்துங்க. விளக்கு ஏற்றும் போது இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் கிரீம் தும் துர்கையை நமக அப்படின்னு 27 முறை சொன்னா போதுங்க. விளக்கு போட்டுட்டு ராகு காலம் முடியிற வரைக்கும் கோயிலையே இருக்கிறது நல்லது. ராகு காலம் முடிஞ்ச பின்னால வீட்டுக்கு வந்து நம்ம வீட்லயும் நாம விளக்கேத்தி பூஜை முடிச்சு மனதார வேண்டிக்கிட்டா போதும். 9 வாரம் இதை தொடர்ந்து செய்யறதுனால 9 வாரம் முடியறதுக்குள்ளேயே இதற்கான பலன் நம்ம கிட்ட வந்து சேரும். திருமண தடை தோஷம் இருக்கிறவங்க இந்த மந்திரங்களையும் பூஜை முறைகளையும் பயன்படுத்தி வெற்றி காண வாழ்த்துக்கள். மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.